மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியை ராமலட்சுமி பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பாதுகாப்பாக இருக்கீங்களா? நாளுக்கு நாள் தொலைக்காட்சி செய்திகள் பார்த்துட்ருக்கோம். கொரோனாவின் தீவிரம் பற்றி நம்மளுக்கு தெரியுது. அதனால் வீட்டில் பத்திரமா பாதுகாப்பாக இருங்கப்பா. தற்போது நமது பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான பாடங்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவே நடத்தப்படும் என எதிர்பார்க்கிறோம். அதனால் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? அதே நேரத்தில் வீட்லேயும் பாதுகாப்பாக இருங்க, தேவையில்லாமல் வெளியில் வராதீங்க. இப்போது நான் 8ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ், அதில் தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முதல் பருவத்தில் முதல் இயலில் நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க முடியும். தமிழ் இன்பம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இயல்களில் முதல் இயலில் தமிழ்மொழி வாழ்த்து, தமிழ்மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தமிழ் மொழியை பற்றியே நாம் படிக்க போகிறோம். சரியா? அந்த தமிழ் மொழியை பற்றியே நம்ம நிறைய விஷயங்களை செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் இந்த முதல் இயலுக்கு தமிழ் இன்பம்னு பேர் இருக்குது. சரியா? இந்த முதல் இயலோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்மொழி வாழ்த்து. அதன் மூலமாக நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸுகளில் படிக்கிறோம். முதல்ல எடுத்ததும் மொழி வாழ்த்து. மொழி வாழ்த்து தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் மனப்பாட பகுதியாக நம்ம படித்து எழுதியிருக்கோம். சரியா? அந்த மொழி வாழ்த்து, மொழி வாழ்த்து ஏன் முதல் பாடமாக வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே மொழி ஆர்வம், மொழி பற்று இருக்கணும். மொழி பற்று, மொழி ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள இயலும். அதனால் ஒரு மொழியை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொழியின் மீது நம்மளுக்கு ஆர்வம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக, நோக்கத்தின் காரணமாகவே தமிழ் மொழி வாழ்த்து முதல்ல நாம் படிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா தமிழ் மொழி மரபு. அந்த தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ஒரு தமிழ் மொழியில் ஒரு பொருளை எப்படியெல்லாம் சொன்னாங்க, ஒரு பொருளை, ஒரு செயலை, ஒரு பொருளை எப்படியெல்லாம் சொன்னாங்க, ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இல்லாமல் அவங்க எப்படி சொன்னாங்களோ, எப்படி உச்சரித்தாங்களோ, அதே இதை நாமளும் அப்படியே பின்தொடர்ந்து வர்றதுக்கு தான் என்ன சொல்கிறது, மரபுன்னு பேர். இப்போ காக்கா கரையும் அப்படின்னு சொன்னால், காக்கா கரையும் நம்ம தாத்தா அப்படி தான் சொன்னாங்க, நாமளும் அப்படி தான் சொல்கிறோம், ஏன் அதை கரையும்னு சொன்னாங்கன்றது யாருக்கும் தெரியாது. சரியா? அதுக்கு காரணமெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி நம் முன்னோர்கள் எவற்றை எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி நாமளும் பின்பற்றுவதை தான் சொல்கிறோம், மரபுன்னு சொல்கிறோம். அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் மொழி தோன்றிய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அதனுடைய எழுத்துக்கள் வரி வடிவத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் நம்ம தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நம்ம செய்திருக்கோம் அதில், அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் தமிழ் வரி வடிவ வளர்ச்சின்ற தலைப்பு. அடுத்து சொற்பூங்கா. இந்த சொற்பூங்காவில் ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழிகள், இந்த சொற்பூங்காவில் நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, இதை பற்றி நாம் படிக்கிறதுக்கு பேர் தான் சொற்பூங்கா. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. ஒரு மொழியில் எந்தெந்த எழுத்துக்களை, எந்தெந்த சொற்களை எப்படி நாம் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கணும். பிழையின்றி உச்சரிப்புகளை செய்வதற்கு, உச்சரிப்பதற்கு நாம் அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்துக்களின் பிறப்பை பற்றி சொல்லக்கூடியது இந்த இலக்கண பகுதி. இது ஃபுல்லாகவே இந்த இயல் முழுக்கவே, இந்த இயல் முழுமைக்குமே தமிழ் எழுத்துக்கள், தமிழ் மொழியை பற்றிய செய்திகளை மட்டுமே நாம் தெரிந்து கொள்வதனால தான் இந்த இயலுக்கு என்னென்னு பேர் வந்தது, தமிழ் இன்பம்
இப்போ முதல் ஏழில் என்ன படிக்க போகிறோம்ன்றதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் இன்பம்னா என்ன, இந்த முதல் ஏழில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்ற கூடிய ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும். ஓ சரி, அடுத்ததாக கற்றல் நோக்கங்கள். இந்த இயலில் ஏன் இதையெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன் இதையெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு சொல்லணும், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யலை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல். அதாவது எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, இதுங்களை இப்பெல்லாம் இதெல்லாம் செய்யுள் நயங்கள். இந்த செய்யுள் நயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல். தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறனை வளர்த்தல், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒழித்தல், இதெல்லாம் இந்த முதல் இயலினுடைய கற்றல் நோக்கங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது செயல் பகுதி, கவிதை பேழை. இப்போது பாடத்துக்கு நாம் வரலாம். தமிழ்மொழி வாழ்த்து. தமிழ்மொழி வாழ்த்துன்னு இந்த பகுதியில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, தமிழ்மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் தமிழ்மொழியினுடைய பெருமைகள் உங்களுக்கு என்னென்ன தெரியுன்றதை நீங்களே கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஒருத்தர் பேசக்கூடிய அந்த மொழியிலிருந்தே அவங்களுடைய பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் எல்லாமே அதில் கலந்திருக்கும். அவங்க பேசக்கூடிய அந்த மொழியிலிருந்தே எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மொழியானது உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர்கள் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் பற்றி நாம் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். அவர் எங்கே பிறந்தார், அவங்க அப்பா அம்மா யார், அவர் எங்கப்பா பிறந்தார், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவங்க அப்பா அம்மா பேர் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார். அவர் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்திருக்கார் இந்த மொழிக்காக, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்னென்ன வேலைகளெல்லாம் செய்திருக்கார். அவர் ஒரு கவிஞர்ன்றது எல்லாருக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் கிடையாது, எழுத்தாளர். அது மட்டும் கிடையாது, இதழாளர். நிறைய பத்திரிகைகளை வச்சு நடத்தியிருக்காரு. அடுத்து சமூக சீர்திருத்த சிந்தனையாளர். சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை களைவதற்காக நிறைய சீர்திருத்தங்களை அவர் செய்திருக்கார். விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் என்னென்னா சுப்பிரமணி, சுப்பையான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு எட்டயபுரம் மன்னர் தான் என்னன்னு பேர் குடித்தாரு, பாரதின்னு பேர் சூட்டினார். அவருடைய 11வது வயசில் கவிதை படைக்கும் திறனை வியந்து பாராட்டி அவருக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்தவர் எட்டயபுர மன்னர். பாரதினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாரதினா கலைமகள் அப்படின்னு பொருள். சரியா, அந்த கலைமகள்னு சொல்லிட்டு அவங்க பாரதியாருக்கு எட்டயபுர அரசர் வந்து பட்டம் வழங்கியிருப்பார். அவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினார் அப்படின்னா, விடுதலை போராட்ட அந்த இதழ்கள் மூலமாக விடுதலை போராட்ட உணர்வை மக்களிடம் ஊட்டினார். இந்தியா விஜயா, அவர்கள் நடத்தின மிக முக்கியமான இதழ்கள் இந்தியா விஜயா. கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியுள்ளார். அப்புறம் பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு தெரியும், சிந்துக்கு தந்தை, எவ்வளவோ பேர், நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், புரட்சி கவி, இது மாதிரி மகாகவி, இது மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் பாரதியாருக்கு உண்டு. முக்கியமான விஷயம், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன்.
இதையெல்லாம் நம்ம ஏன் மேம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரை பற்றி தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்காதீங்க, கவனக்குறைவாக இருக்காதீங்க. தமிழ் மொழி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை உண்டு. டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி நம்ம அரசு தேர்வாணையங்கள் நடத்துகின்ற தேர்வுகளில் பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அனைத்துமே தமிழ் மொழியை சார்ந்தவையே. அதனால் தமிழ் படித்து நாம் என்ன செய்ய போகிறோன்றத அந்த எண்ணத்தை விட்டுட்டு சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை சரியாக படிச்சிட்டாலே போதும், நீங்கள் கவர்மெண்ட் அரசு வேலைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்பாடல் இப்போ நம்மளுக்கு பாடமாக இருக்கக்கூடிய இந்த பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. சரி, இப்போது பாடலுக்கு போகலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ் கொடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் ஒளி போங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடருக தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இது பாரதியாருடைய பாடல். தமிழ்மொழியினுடைய பெருமைகள் அதை சொல்லி முடியாது, அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. உலகத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய மொழி தமிழ், உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ், மிக பழமையான மொழி, நிறைய மொழிகளுக்கு தாயாக இருந்த மொழி. தமிழ்மொழியில் இருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது மாதிரி நிறைய மொழிகள் பிறந்திருக்கு. இத்தனை மொழிகளுக்கு தாயாக இருந்த மொழி நமது தமிழ். நம் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்கள், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம் இது மாதிரி பிற மொழி சொற்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டால் கூட நம்ம தமிழ்மொழியை முழுக்க முழுக்க பயன்படுத்த முடியும். நம்ம தமிழ்மொழியில் எந்த பொருளுக்கும் பெயர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அத்தனை பொருளுக்கும் ரொம்ப தெளிவாக எல்லாரும் அதிசயப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய வகைகளில் பெயர்கள் நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க. அதனால் தானே தனித்து இயங்கக்கூடிய மொழி, எந்த மொழியோட துணையும் இல்லாமல் தமிழ்மொழி தானாகவே தனித்து இயங்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. சரியா, அதன் மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக தெரிந்த செய்திகள். அந்த தமிழ்மொழியை பாரதியார் எப்படியெல்லாம் போற்றி புகழ்ந்துள்ளார் அப்படின்றத தான் இந்த தமிழ்மொழி வாழ்த்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இதில் தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறைந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க, எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க, தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. இந்த இரண்டு வரிகளுக்கு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போவுமே நிரந்தரமாக தமிழ்மொழி சிறந்து வாழ வேண்டும். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவை. இங்கே வன்மொழின்னு சொன்னால் வளமையான மொழி, செழுமையான மொழி,
அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னொரு வன்மொழிக்கு இன்னொரு பொருளும் உண்டு. கொடை, வன்மைனா கொடைன்னு பேர். பிற மொழிகளுக்கு நிறையா பிற மொழிகள் பிறப்பதற்கு ஆதாரமாக இருந்த மொழி அப்படின்னு பேர். வானம் அலைந்தது அனைத்தும் அலைந்திடும் வன்மொழி வாழியவை. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழ்கவை. இந்த உலகம் முழுக்க ஏழு கடல்களால் சூழப்பட்டது. இந்த சூழப்பட்ட இந்த உலகத்தில் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. எங்களுடைய தமிழ்மொழி எப்போவுமே சிறப்பாக வாழ வேண்டும். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை இருள்களை நீக்க. சூழ்களினா களினா அறியாமைன்னு அர்த்தம். சூழ்களினா அறியாமை சூழ்ந்துள்ள சூழ்ந்துள்ள அறியாமை நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. அந்த தமிழ்மொழியை கற்பதனால் இருக்கக்கூடிய அறியாமை ஒளியட்டும். தமிழ்மொழி மேலும் வளரட்டும். தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தமிழ்மொழி மேன்மையற்று உலகம் முழுவதும் சிறப்படைய. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு ஒளிர்க. சுடர்கனாலும் ஒளிர்கனாலும் ஒன்று தான். பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இதில் ஸ்டார், அதாவது நட்சத்திர குறியிட்ட உடுவு குறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்குமான பகுதி நம்மளுக்கு மனப்பாட பகுதி. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துக்கணும். மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா படித்து எழுதி பார்த்து நீங்களே திருத்தி பார்த்துக்கோங்க. அடுத்து மதிப்பீடு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. அடுத்து குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? ஏழ்கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ் புகழ் கொண்டு வாழ்கிறது. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து தமிழ்மொழி மேன்மேலும் வளர்கிறது. இந்த பாடப்பகுதிகளை வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஐயப்பாடுகள் இருந்தால் அவற்றை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா மாணவர்களே? சரி, நன்றி நன்றி.